ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அனிதாஸ் ஹெல்த்தி கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்பவே ஆரோக்கியமான ஒரு ரெசிபி, நெல்லிக்காய் ஊறுகாய். நெல்லிக்காயில் நிறைய சத்து இருக்குதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது ஆரோக்கியத்துக்கு மட்டும் இல்லை, அழகுக்கு கூட ரொம்ப நல்லது. நம்ம ஹேர், ஸ்கின் எல்லாம் நல்லா இருக்கிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது அந்த நெல்லிக்காயை வச்சு ஒரு ஊறுகாய் பண்ணலாம். நம்ம என்னோட சேனலை முதல் தடவையாக பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் அழுத்த மறக்காதீங்க. அப்போதான் நான் ஒவ்வொரு தடவை வீடியோ அப்லோட் பண்ணும்போதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நெல்லிக்காய் ஊறுகாய் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம நெல்லிக்காய் எடுத்துக்கணும். இது பெரிய நெல்லிக்காய்னு சொல்லுவாங்க, மலை நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய்லாம் சொல்லுவாங்க. அந்த நெல்லிக்காய் 1/4 கிலோ எடுத்துக்கணும். நல்லா கழுகி சுத்தம் பண்ணிட்டு நம்ம இதை 10 நிமிஷம் இட்லி பாத்திரத்தில் நம்ம ஆவியில் வேக வைக்க போகிறோம். இட்லி பாத்திரத்தில் இந்த மாதிரி ஒரு மூடி போட்டுட்டு நம்ம இதை ஆவியில் இப்போ 10 நிமிஷம் வேக வைக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நெல்லிக்காய் ஆவியில் நல்லா வெந்துருச்சு. இதுக்குள்ளே இருக்கிற சீடை நம்ம இப்போ ரிமூவ் பண்ணணும். நெல்லிக்காவை நல்லா கட் பண்ணி எடுக்கணும். அது எப்படின்னு நான் இப்போ சொல்கிறேன். நெல்லிக்காவை இந்த மாதிரி சைட்லேருந்து இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா அதோட சீடு தனியா நெல்லிக்காய் தனியா வந்துடும். இப்போ சீடு தனியா வந்துடுச்சு. இந்த மாதிரி எல்லா நெல்லிக்காவையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெல்லிக்காவில் இருந்த சீடையெல்லாம் நான் எடுத்துட்டேன். இந்த மாதிரி சின்ன பீஸை இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஒரு மண்சட்டியை சூடு பண்ண வச்சுருக்கேன். மண்சட்டி நல்லா சூடானதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு. கடுகை இப்போ நம்ம வாணலியில் போட்டு அப்படியே வறுத்துக்கணும், எண்ணெய் எதுவும் சேர்க்காம. 1/2 ஸ்பூன் வெந்தயம். வெந்தயத்தை இதே மாதிரி வாணலியில் எண்ணெயை சேர்க்காம நல்லா வறுத்துக்கலாம். கடுகு, வெந்தயம் இதெல்லாம் எதுக்காக வறுத்து சேர்க்குறோன்னா, இது ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்க உதவும், அதுக்காக தான். நம்ம வறுத்து வச்ச கடுகு வெந்தயத்தை இப்போ பவுடர் பண்ணிக்கணும். இது ரெண்டுத்தையும் வறுக்கிறப்ப நம்ம மிதமான சூட்டில் வச்சு லேசாக வறுத்தாலே போதும், ரொம்ப வறுத்து அதோட ஃப்ளேவர் மாறிடும். நெக்ஸ்ட் நம்ம ஊறுகாவை தாளிக்க போகிறோம். தாளிக்கிறதுக்காக நான் மண் பாத்திரத்தை சூடு பண்ண வச்சுருக்கேன். மண் பாத்திரம் சூடானதுக்கப்புறமா 4 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய். நல்லெண்ணெய் நம்ம நிறைய சேர்த்துக்கணும், அப்போ தான் ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் கடுகை இதோட சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் இதையும் இப்போ இதோட சேர்த்துக்கிறேன். இப்போ ஏற்கனவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற நெல்லிக்காய் இதையும் இப்போ இதோட சேர்த்துக்கலாம். நெல்லிக்காய் சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம ஒரு 2 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள் இதை இப்போ இதோட சேர்த்துக்கலாம். இதோடையே நம்ம ஊறுகாய்க்க தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே பொடி பண்ணி வச்ச கடுகு வெந்தயத்தோட பவுடர் இதையும் இப்போ இதோட சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கடைசியாக கொஞ்சம் வெல்லம், இது நெல்லிக்காயோட கசப்பை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம சேர்த்துக்கிறோம். ஒரு 2-3 நிமிஷம் சிம்லேயே வச்சு இதை கிளறி விடுங்க. அதுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிடலாம்.
நம்ம சேர்த்த எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. ஊறுகாயோட வாசனையே ரொம்ப சூப்பராக இருக்கு. இப்போ இதை நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஊறுகாவை இந்த மாதிரி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைங்க. கண்டிப்பாக நீங்கள் பிளாஸ்டிக்கில் போடக்கூடாது, ஏன்னா அது உடம்புக்கு கெடுதல். இந்த ஊறுகாவை வெளியில் வைக்கிறதா இருந்தால், அதாவது ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியே வைக்கிறதா இருந்தால் 10 நாளைக்கு மேலேயே யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கிறதா இருந்தால் 1 மாதம் வரைக்கும் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஹெல்த்தியான வெரைட்டியான ரெசிபியோட நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.